1947 அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் 2/3 இடங்களை இந்திய இராணுவம் சண்டையிட்டு மீட்டது. ஆனால் மீதமுள்ள இடங்களை இராணுவம் கைப்பற்றும் நிலையில் நம் இராணுவத்தின் கைகள் கட்டப்பட்டன. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு காரணம் யார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கும் போது பாகிஸ்தான் தனி நாடாக பிரிந்து சென்றது. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த சுதேசி அரசுகள் தங்கள் விருப்பம் போல இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணையலாம் அல்லது தனி நாடாகவும் ஆகலாம் என பிரிட்டிஷ் அரசு கூறியது. அந்த நேரத்தில் காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டிலிருந்தும் விடுபட்ட சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். என்றாலும் கடைசி வரை உறுதியில்லாமல் குழப்பத்தில் இருந்தார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த பாகிஸ்தான் 1947 அக்டோபரில் காஷ்மீரின் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல்கள் தலைமையிலான ஆயுதமேந்திய பழங்குடி மக்களை ஊடுருவச் செய்தது. இதையறிந்த மகாராஜா ஹரிசிங் டோக்ராக்கள் மற்றும் முஸ்லிம்கள் அடங்கிய தனது படையை தற்காப்புக்காக அழைத்தார். அவர்களில் பலர் மகாராஜாவுக்கு ஒத்துழைக்க மறுத்து பாகிஸ்தான் பக்கம் தாவினர். இதனால் காஷ்மீர் முழுவதும் எங்கே கைவிட்டு போய்விடுமோ என பயந்த மன்னர் ஹரிசிங் இந்தியாவின் உதவியை நாடினார். அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேலின் உறுதியால் இந்தியாவுடன் காஷ்மீரை இணைத்து விடுவது என்ற முடிவுக்கு மன்னர் வந்தார். இந்தியாவிடம் காஷ்மீரை முழுமையாக இணைக்கும் ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட்டார். இந்நிலையில் இந்திய விமானப்படை விமானங்கள் 1947 அக்டோபர் 27 அதிகாலை ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கின. இதனால் கலக்கமுற்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் காஷ்மீரில் தாங்கள் ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கினர். என்றாலும் அவர்கள் முழுமையாக பின்வாங்கவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் கைப்பற்றியதில் 1/3 இன்னமும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலேயே உள்ளது. மன்னர் ஹரிசிங் வசம் இருந்த மொத்த காஷ்மீரில் 1/2 பகுதிகளை மட்டுமே இந்தியா அடைந்தது. குறிப்பாக உரி, பாரமுல்லா மற்றும் ஸ்ரீநகரின் புறநகர் பகுதிகளை மட்டுமே பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கைப்பற்ற முடிந்தது. மற்ற இடங்களை கைப்பற்றாமல் அப்படியே விட்டுவிட்டது. பாகிஸ்தானை விட 5 இராணுவ பலம் மிக்க இந்தியா 1/3 இடத்தை மட்டும் கோட்டை விட்டது ஏன் என்ற கேள்விக்கு பின்னால் மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது என வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகளை இந்திய படைகள் கைப்பற்றி கொண்டிருந்த நிலையில் மீதமுள்ள பகுதிகளை முழுமையாக கைப்பற்றிவிட வேண்டும் என நம் படைகள் துடித்தன. அப்போது முழு இராணுவ தீர்வுக்கு எங்களை இந்திய அரசு விட்டிருந்தால் நாங்கள் காஷ்மீரை முழுமையாக மீட்டிருப்போம் என அப்போதைய ஏர் சீஃப் மார்ஷல் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். இதிலிருந்து அரசியல் ரீதியான தடை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்திய படைகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இடங்களை 1/2 மீட்டுவிட்டது. இன்னும் சில நாட்களில் எஞ்சியுள்ள பகுதிகளையும் மீட்கும் நிலையில் இருந்தது. இந்நிலையில் நேரு 1947 டிசம்பர் 8 அன்று திடீரென பாகிஸ்தானுக்கு நல்லெண்ண பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிகவும் பதற்றமாக இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த சூழ்நிலையால் இந்திய முஸ்லிம்களின் மத்தியில் தனக்கு இருக்கும் இமேஜை காப்பாற்றிக் கொள்ள அவர் பாகிஸ்தானின் தந்திர அழைப்பை ஏற்று பயணம் மேற்கொண்டார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தலைவர்கள் இங்கிலாந்து மூலம் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்தனர். இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை தணிப்பதற்காகவே இந்த பயணம் மேற்கொண்டதாக கூறினார். இந்நிலையில்தான் இந்திய இராணுவத்தின் கைகள் கட்டி போடப்பட்டன. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்திய படைகளின் பணிகள் அரைகுறையாக நின்றன. அது மட்டுமல்லாமல் மீட்கப்படாமல் 1 நிலம் இன்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற பெயரில் இன்னும் பிரிந்து கிடப்பதாக கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் 1948 ஜனவரி 1 ஐநா சபையில் நேரு பேசும்போது காஷ்மீர் யாருக்கு என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தலாம் என்ற ஒரு முன்மொழிவை முன்வைத்தார். இது காஷ்மீர் விவகாரத்தை தேவையில்லாமல் 3 பேச வழி ஏற்படுத்தியது. அடுத்து 1948 நவம்பர் 2 அவர் அகில இந்திய வானொலியில் பேசும்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் வாக்கெடுப்பு நடத்துவதாக உறுதியளித்தார்.
ஆனால் நேரு இவ்வாறு பேசியது அரசியல் சட்டத்துக்கு முரணானது என அப்போதே பலர் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதுடன் அங்கு சர்வதேச எல்லை கோடு நடப்பட்டு ஆக்கிரமிப்பு பகுதிகளை கை கழுவிவிட்டு நமது மண்ணில் இருந்தே நம் படைகள் வெளியேறும் மோசமான சூழல்கள் ஏற்பட்டது. இந்தியாவில் தனக்குள்ள அரசியல் இமேஜுக்காகவும் மேலை நாடுகளின் வற்புறுத்தலுக்காகவும் நேரு அன்று நடந்து கொண்ட விதம்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்னமும் நம் கைவசம் வராமல் ஆக்கிரமிப்பிலேயே உள்ளது. இதனால் இந்தியாவின் நிம்மதி பல தசமங்களாக கெட்டு போய் கிடப்பதாகவும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்திய விமானப்படை காஷ்மீரில் முதன் முதலாக தரையிறங்கிய தினம் சென்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 75வது ஆண்டு பவள விழா தினமாக கடைபிடிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏர் மார்ஷல் அமித் தேவ் செய்தியாளர்களிடையே பேசுகையில், என்றாவது ஒரு நாள் இந்தியா முழு காஷ்மீரையும் கைப்பற்றும் என கூறினார். அவர் இவ்வாறு கூறியிருப்பது இந்தியர்கள் அனைவரது மனதிலும் ஒருவித ஆறுதலை தந்ததுடன் நம்பிக்கையையும் விதைத்துள்ளது என கூறலாம்.